தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, இரண்டுக்கும் பிள்ளைகள் உண்டு. நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள். இன்று செயல்படலாம், விசாரணை கிடையாது. நாளை விசாரிக்கப்படுவோம், மறுமையில் விசாரிக்கப்படுவோம், ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் மறுமையில் நீங்கள் உங்களை இந்த உலகத்தில் விசாரித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த உலக வாழ்வில் தன்னை விசாரணை செய்து கொள்கிறானோ இவனுக்கு மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் என்று. ஒரே ஒரு கேள்விதான், நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டோடு மலக்குள் மூத்தியம்மை சந்தித்தால் படைத்த இறைவனை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா? என்ன தொழுகையும் இடத்தில் இருக்கிறது, என்ன ஹலாலான காரியங்கள் இம்மிடத்தில் இருக்கிறது, அல்லது எவ்வளவு ஹராமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், என்ன நேர்மை இருக்கிறது அல்லது என்ன நேர்மையற்ற செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தொழுகை இல்லாத நேர்மையற்ற ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய, படைத்த இறைவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மரணம் வந்தால் என்னாகும்? ஒருவேளை இஷாவை தொழுகையை தொழாமல் நீங்கள் உறங்குகிறீர்கள், மலக்குள் மௌத் நீங்கள் தொழாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை வந்தடைந்தால் மறுமையில் எந்த நிலையில் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள்? அல்லது ஹராமான முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து வெளியே வராமல் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால், படைத்த இறைவனுக்கு முன்னால் அதே நிலையில் நீங்கள் எழுப்பப்பட்டால் என்ன நிலைக்கு நாம் மாற்றப்படுவோம்? அல்லது ஹராமான காரியங்கள், படைத்த இறைவன் தடுத்த எத்தனையோ காரியங்கள் உண்டு, அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சுமந்த நிலையில் நாளை மறுமையில் நாம் எழுப்பப்பட்டால் எம் நிலை என்ன? கடுகளவு நன்மை செய்தாலும் அதை பெறக்கூடிய நாள் அது, கடுகளவு தீமை செய்தாலும் அதை பெறக்கூடிய நாள். இந்த உலக வாழ்வில் யார் தன்னை இந்த கேள்விகளை கொண்டு விசாரணை செய்து கொள்கிறானோ அவனுக்கு மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும்.